வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பண வரத்து அதிகரிக்கிறதுக்கான ஒரு அற்புத ஒரு படம் அதை பத்தி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் இந்த படத்தை வந்து அந்த படத்தோட இமேஜை உங்க ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன் இதை நீங்க பார்த்துக்கோங்க கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ஒரு எளிமையான ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் கிடையாது வீட்டிலும் தொழில் செய்கிற இடத்துலும் சரிங்க பணவரவு அதிகரிக்கிறதுக்கு வைக்க வேண்டிய நல்ல பலன் அளிக்கக்கூடிய படத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க சிம்பாலஜி எண்ணியல் க்ரீமோ தெரப்பி மற்றும் வேறு சில சூற்றமங்களை கொண்ட ஒரு படம் தான் இந்த படம் இந்த எண்பத்தெட்டுன்னு போட்டிருக்கக்கூடிய இந்த படம் தான் அந்த படம் இந்த படத்தை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து மாட்டி வச்சாலே போதும் அன்பர்களே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டில் இங்கே வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கான அந்த பண ஈர்ப்பு சக்தி அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் இப்படி சிம்பாலஜி நியூமராலஜி க்ரீமோ தெரப்பி இப்படி எல் க்ரீமோ தெரப்பி இந்த மூன்றுமே சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த எண்பத்தி எட்டு இந்த படம் எங்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த படம் வந்து இந்த ஃபெங்ஷியூ வாஸ்து பொருட்கள் விற்கக்கூடிய கடைகளில் பெரிய பெரிய இந்த கிஃப்ட் ஆர்டிகல்ஸ்லாம் விற்பாங்க இல்லையா அந்த கடைகளில் இது கண்டிப்பாக கிடைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான் தேடி தான் நீங்கள் எடுக்க வேண்டிய நண்பர்களே ஆன்லைனில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சிம்பிள் போட்டு தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ஃப்ளிப்கார்ட் அமேசான் இது போன்ற விஷய வெப்சைட்டுகளிலும் இது அவைலபிள் இருக்குது சரிங்களா ரொம்பவும் சூட்சமமான ரகசியமான பரிகாரம் நண்பர்களே இது கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க அடுத்தபடியாக நம்ம என்ன ப பார்க்க போகிறோம்னா எலுமிச்சையில் ஒரு பரிகாரம் அதை தான் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் அது என்ன எலுமிச்சையில் பரிகாரம் அது எப்படி வேலை செய்யுதுன்றதை இப்போ பாருங்கள் எலுமிச்ச நீரை தினந்தோறும் வீட்டை சுற்றிலும் மற்றும் வீட்டினில் அஷ்டகத்திலும் தெளித்து வர நாம் அறியாத சூஷ்ம ரூப எதிர்மறை சக்தி ஆற்றல்களும் வெளியேறும் ஏன்னா நம்ம வீட்டு இருக்கிற சுற்றி இருக்கிற எனர்ஜி அது பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்தால் நல்லது நெகட்டிவ் எனர்ஜியாக என்ன பண்ணுறது அப்படி இருக்கும் போது நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போதே நமக்கு சில குழப்பங்கள் வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஒரு நிம்மதியின்மை அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் இந்த நெகட்டிவ் எனர்ஜி இருந்துச்சுன்னா இந்த நெகட்டிவ் எனர்ஜிகள் வீட்டுக்குள்ள இருக்கிறத நியூட்ரலைஸ் பண்றதுக்காக தான் இந்த பரிகாரம் என்ன பண்ணணும் எலுமிச்ச நீரை தினந்தோறும் வீட்டை சுற்றிலும் வீட்டினுள் அஷ்டகத்திலும் தெளித்து வர நாம் அறியாத நெகட்டிவ் எனர்ஜிகள் வீட்டை சுத்திருக்கிறது எல்லாமே போயிடும் தொழில் செய்கிற இடத்துல அல்லது அலுவலகத்தில் உடனிருப்புவரின் துஷ்ட பார்வை பொறாமைனால் ஏற்படும் தீமைகள் அகல மூன்று பச்சை எலுமிச்சையை தங்களின் மேஜை அறையில் வைத்திருந்து அது காய்ந்ததும் வேறு மாற்றி வரலாம் புரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் உக்காந்துட்டு இருக்க இடத்துல ஒரு மூணு எலுமிச்சை பழத்தை மேஜை மேலே வச்சுக்கோங்க சப்போஸ் நீங்கள் வைக்கிறத வந்து யாராம் பார்க்குறாங்க என்னடாது இப்படிலாம் வைக்கிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க உங்கள் பிளேஸில் ஒரு டெஸ்க்கு மாதிரி இருந்துச்சுன்னா டெஸ்க்குக்குள்ளே போட்டுக்கோங்க ஆனால் கண் பார்வையில் வைக்கிறது கொஞ்சம் சிறப்பு அது வேறு எதனால் காரணங்கள் கூட நீங்கள் சொல்லிக்கோங்க ஜூஸ் குடிக்க போகிறோம் எதுக்கு என்ன காரணங்கள் வேணால் சொல்லிக்கோங்க ஏன்னா ஆஃபீஸில் வந்து வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அதனால் சொல்கிறேன் அதை வச்சுட்டு அது மேலே ஏதாச்சும் ஒரு கவர் மாதிரியோ இல்லை எதனாச்சும் ஒரு போட்டு அதை கவர் ஆனால் உங்கள் உங்களை சுற்றி இருக்கிற மாதிரி அதை பழத்தை வச்சுக்கோங்க சரிங்களா அப்படி வைக்க இப்போ நான் மேலே சொன்ன அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா துஷ்ட பார்வை பொறாமை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அது போயிடும் ஆனால் காய்ஞ்சதும் மாற்றிடுங்க செவ்வாய் கிழமைக்கு அதை செய்ய ஆரம்பிங்க ஒவ்வொரு வாரமும் மாற்ற அவசியமில்லை காஞ்சதுக்கப்புறம் மாற்றினா போதும் காயிற வரைக்கும் நீங்கள் அதையே வச்சுருக்கலாம் ஏன்னா அது உங்களுடைய உங்கள்கிட்ட இருக்கிற சுற்றி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அது காஞ்சிடும் சரிங்களா எதிர்மறை ஆற்றல்கள் நம்மை நேரடியாமல் தாக்காமல் இருக்க பச்சை எலுமிச்சை ஒன்றை இடது கையினில் சிறிது நேரம் வைத்திருந்து பின் தங்கள் பாக்கெட்டில் அல்லது தோல் பையனில் காலை வெளியே செல்லும் முன் போட்டு வைத்து பின் மாலை அல்லது இரவு வீடு திரும்பும் சமயத்தில் வீட்டருகே இருக்கும் ஏதான ஒரு நார் சந்தில் விடவும் தினசரி அல்லது தேவைக்கேற்ப செய்து பயன்படையுங்கள் புரியும் நினைக்கிற நண்பர்களே உங்களுக்கு அதாவது நமக்குள்ளே இருக்க நெகட்டிவ் எனர்ஜி இதெல்லாமே இருக்கு இல்லையா அதெல்லாத்தையுமே வந்து டேரெக்டாக நம்மளை எஃபெக்ட் ஆரம்பிப்போம் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தொடர்ந்து ஏதாச்சும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கா மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க வாகன விபத்து தொடர்ந்து ஏற்பட்டுருக்கு இல்லைனா வந்து வீட்டுக்கு உள்ள வீட்டுக்கு போ வீட்டு வீட்டுக்கு கிளம்புனாவே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏற்படுது எப்போவுமே நம்மளுக்கு வந்து ஒரு மனசு டென்ஷனாகவோ கடுப்பாகவோ இருக்குது அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுங்கள் ஒரு பச்சை எலுமிச்சத்தை வாங்கிட்டு உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் கையில் கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க இடத்துல கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வச்சுட்டு இருந்துட்டு மூடிக்கோங்க அதை நிமிஷம் பார்த்தா மூடிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அதை தூக்கி உங்களுடைய பேக்கில் இல்லைன்னா உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் கிளம்பலாம் கிளம்பிட்டு வெளியில் போய்ட்டு ஆஃபீஸ் போய்ட்டோ இல்லை பிஸ்னஸ் இடத்துக்கு போய்ட்டோ வருவீங்க இல்லையா ரிட்டன் வரைச்ச நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஏதாச்சும் ஒரு நாலு ரோடு சந்து இல்லையா நாலு ரோடு மீட் பண்ணுற மாதிரி ஒரு இடம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி முச்சந்து அந்த அது நாலு சந்துன்னு சொல்லுவாங்க அந்த நார் சந்தில் டக்குன்னு தூக்கி போட்டுட்டு வந்துட்டே இருக்கு அவ்வளோதான் இது அவ்வளோதான் என்பர்களே இந்த வந்துகிட்டே இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணுங்கள் அந்த கீழே போட்டுட்டு நீங்கள் பாட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க அதை திரும்பெல்லாம் பார்க்க வேண்டாம் சரியா இது வந்து ஒரு அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் சரிங்களா ஸோ இதை மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மென்மேலும் கிட்டத்துக்கு எங்களுடைய ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்குறோம் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்